எஸ் அமிர்தா சொல்லு தங்கம். மேம் ஐம் ஹேவிங் அ டவுட் மேம். சொல்லுமா. நீங்க ஆசைக்கும் கனவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம ஒன்று ஆசைப்பட்டாது அது கனவாகும். அது எப்படி மேம் ரெண்டுமே டிஃபரன்ஸ் சொல்றீங்க? ரெண்டுமே ஓரளவுக்கு சிமிலர் தானே மேம்? சிமிலர் திங்ஸ் ஆர் நாட் தி சேம் திங்ஸ் கனமா, ரைட்? சிமிலருங்கிறது வேறு சேம்ங்கிறது வேறு இல்லையா அமிர்தா? ஆசைப்படும் போது உன்னோட எஃபர்ட் எதுவுமே இல்லைடா. அதில் ஆசைப்படுறதுல என்ன எஃபர்ட் இருக்கும்? அப்பா எனக்கு இது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதில் உன்னோட எஃபர்ட் எங்கே இருக்குது? அப்பாவோட எஃபர்ட் தானே இருக்குது. ஆனால் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது உன்னுடைய கனவாக இருந்ததுன்னு பையே. அப்பா பணம் கொடுக்க, அம்மா பணம் கொடுக்க, ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்க உன்னுடைய எஃபர்ட் இல்லைன்னா உன்னால் முடியுமா? அதுதான் நான் சொன்னேன், ஆசைக்கு கீழே ஒரு கிரவுண்ட் ஒர்க்கு கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆகாய கோட்டை காசில்ஸ் இன் மிட் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது அப்படின்னு அதுக்கு அஸ்திவாரமே கிடையாது. வீடு கட்டணும்னா கூட யூ ஹாவ் டு டிக் டீப் இன் டு திஸ் ஏர்த். அதனால் ஆசைப்படுறது எல்லாருக்கும் முடியும். ரொம்ப சுலபமான விஷயம் என்ன? ஆசையோடு நிறுத்திக்கிறது. ஆனால் கனவாக அது மாறணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ஹாவ் எ கிரவுண்ட் பிளான், ஒரு ஆக்ஷன் பிளான் வேணும். அப்போ என்ன இருக்கும்? ஒன்னுடைய எஃபர்ட் போடாமல் ஒன்றால் உன் கனவை நிறைவேற்ற முடியாது. ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் ஆசைப்படலாம், ரைட்? நம்ம தூங்கணும்னா கூட ஒரு எனர்ஜி தேவை, ஓகே? ஸோ நம்ம ரெண்டும் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குதானே மேம் அப்படின்னு சொல்கிறல்ல. யுவர் 18 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன் உனக்கு தெரியும். என்ன தெரியுமா? அ டிசையர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ட்ரீம். தே மே லுக் சிமிலர், தே ஆர் நாட் த சேம். தே ஆர் நாட் த சேம். ஓகே அமிர்தா, தேங்க்யூ. தேங்க்யூ டகன்மா. தேங்க்யூ. தேங்க்யூ.